Eccola. ஒரு தலைமுறை காலம் வளர்ச்சி அடுத்த தலைமுறையின் வளமான ஆதியை வகுக்கிறது. இன்று இந்தியர்கள் மளிகை, ஜவுளி, அதிக நகை விற்பனை போன்ற பாரம்பரிய வர்த்தகங்களில் ஈடுபட்டுள்ளதற்கு நம் முன்னோர்கள் இட்ட அடித்தளமே காரணம். மிக முக்கியமாக இந்தியாவில் பல தலைமுறைகளாக வெற்றி நடை போட்டு வரும் ஒரு வர்த்தகமாக ஜவுளி விற்பனை விளங்குகிறது. ஜோஹூர் தங்காக்கிலும் மலாக்கா ஜாசினிலும் சஞ்சீவி துணைக்கடையை வழிநடத்தி வரும் கிருஷ்ணன் தம்முடைய இந்த சொந்த தொழிலுக்கு விதையிட்டவர் தமது தந்தை சஞ்சீவி என்கிறார். முதல் தலைமுறையினர் தொடங்கிய வர்த்தகத்தை அவர்களது பிள்ளைகள் தொடர்வது எளிதாக இருக்கலாம். ஆனால் அந்த வர்த்தகத்தை தொடங்குவதற்கு முதல் தலைமுறையினர் பல்வேறு கஷ்டங்களை கடந்து வந்துள்ளதை மறக்கலாகாது. அந்த 1945 வெள்ளக்காரன் மலேசியாவுக்கு எங்க அப்பா கொண்டு வந்துட்டான். அப்ப ஏன் கொண்டு வந்தாங்கன்னா மரகட்டை தான், இங்கதான் ரப்பர் மரம் நிறைய ஆச்சு, அதனால அதை வேலை செய்து தான் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு ஜப்பான் தான் வந்து மலேசியா பிடிச்சதுனால தாய்லாந்துக்கு ரயில் கேட்டு செய்ய கொண்டு போயிட்டான். கொண்டு போன பிற்பாடு திருப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு மலேசியாவுக்கு திருப்படியும் வந்துட்டாங்க. உயிர் பொழைச்சி 1948 வந்தார்னு நினைக்கிறேன். ரப்பர் மர தோட்டத்தில் குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்து வந்த சஞ்சீவிக்கு 14 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து சிறந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் பகலில் ரப்பர் மரம் வெட்டும் தொழிலையும் பிற்பகலில் துணி தைக்கும் தொழிலையும் செய்தார். துணி தைக்கும் இயந்திரத்தை இயக்கி அசந்து போல கால்களால் மிதிவண்டியை மிதித்து தமது தந்தை தோட்டம் தோட்டமாக சென்று துணிகளை விநியோகித்ததை நினைவு கூறுகிறார் கிருஷ்ணன். காலையில 6 மணிக்கு மரவட்டை போவாரு, இங்கே செட்ல மரவட்டை போயிட்டு 12 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு வந்து சொந்தமா மிஷின் போட்டு தச்சு, அதன் பிறகு நாங்களும் அதே செய்வோம், நாங்களும் வரிசை தச்சு கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ அவர் அதன் பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு 2 மணிக்கு மேலே எஸ்டேட்டுக்கு பூந்து விற்றுட்டு சம்பளம் அட்வான்ஸ் டைம்லாம் சம்பளம் அட்வான்ஸ் தான் வெளியே போவார். ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் அப்படி போய் விற்றுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். தந்தை துணி தைக்கும் நேரங்களில் அவரிடமிருந்து இந்த கைத்தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் கிருஷ்ணனும் சகோதரர்களும். நாங்கள் 88க்கு பிறகு மோட்டர் வாங்கிட்டு அவரையும் கூட்டிட்டு போய் கரெக்டாக வியாபாரம் பண்ணுவோம். மக்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து கரெக்டாக வியாபாரம் பண்ணி அதனால தான் உங்களை முன்னுக்கு வந்தோம். தற்போது 6 சகோதரர்கள் சேர்ந்து இந்த ஜவுளி வர்த்தகத்தை செய்கின்றனர். இன்று உயர்ந்த பொருளாதார நிலையை அடைந்துள்ள இவர்களது குடும்பம் அன்றைய காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டவர்கள் ஆவர். நான் 1976 கல்யாணம் வந்தேன். நான் கல்யாணம் வந்த பிற்பாடு வந்து மாமனார் மாமியா கூட தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 76 என் மாமா மூத்த மாமா பிறந்தாரு. அது பிறந்த பிற்பாடு அப்போலாம் வந்து பாலுன்னு பையனுக்கு வாங்கி கொடுக்க கூட கொஞ்சம் கஷ்டம் தான், எங்களுக்கு அவ்வளோ வருமானம் குறைவாக இருந்துச்சு. அப்போலாம் வந்து ஒரு சின்ன மாவு பால் வாங்கினோமா வந்து 1 மாதம் வரைக்கும் பாய்ச்சிக்கணும், தண்ணி மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கு நான் ஆற்றி கொடுப்பேன். அந்த அளவுக்கு நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டோம். அப்புறம் மாமனார் தான் சிறுக சிறுக அவர் வியாபாரத்தில் பெருகி அவர் பிள்ளைங்களாம் வியாபாரத்தில் இறக்கி அது அளவுக்கு அது பிற்பாடு தான் நாங்கள் கொஞ்சம் வருமானம் பார்த்து பார்த்தோம். அது பிற்பாடு மாடு ஆடுலாம் வளர்த்தாங்க. அந்த மாட்டு பால் தான் எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து பால், அது பிற்பாடு தான் நாங்கள் மாட்டு வளர்த்து பிள்ளைங்களுக்கு பால், அந்த பால் மாட்டு பால் தான். துணி மட்டுமின்றி சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் அதே வேளையில் இச்சகோதரர்கள் இதர வர்த்தகங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். முதல்ல வந்து கடை தான், துணி கடை தான் நம்ம ஆரம்பித்தோம். 1988 வந்து ஜவுளி கடை தான் தங்கால நம்ம ஆரம்பித்தோம். அதை வச்சு நம்ம அந்த தொழில் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, மலாக்கர்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அது மூலிந்து இன்னும் மேலும் பிஸ்னஸை விரிவுபடுத்தணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஜாஸ்தியில் 1993 இன்னொரு கடை திறந்தோம். ஏன்னா சென்னை லொக்கேஷன் வேறு இடத்துல திறக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு இதை திறந்தோம். அது தவிர்த்து அதுவும் அந்த இடமும் ஓகே, நல்லா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிச்சு, நல்லா தொழில் வேகமும் நல்லா இருந்துச்சு, நல்லா ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அது தவிர்த்து எங்கள் பிளான் என்னென்னா இது தொழில் ஜவுளி தவிர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து
நான் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் செஞ்சோம் சஞ்சு சஸ் குரூப் சிந்தியாவில் தொடர்ந்து இப்போ அந்த அந்த தொழில் திறந்தோம் அந்த தொழிலில் வந்து மேலும் மேலும் நல்லா ஓடிட்டு இருக்கிறதுனால நாங்கள் ஒரு லொக்கேஷன் என்ன இடத்தை வாங்கி பார்க்கிங் பார்க்கிங் லோரி அப்புறம் ஒர்க் ஷாப் எல்லாம் செய்து இப்போ வந்து 13 லோரி ஓடிட்டு இருக்கு நமக்கு நவீன வாழ்க்கை முறை மக்களை ஆட்கொண்டிருக்கும் இன்றைய காலத்தில் கூட அன்று போல் வீட்டிற்கு சென்று துணி விநியோகிக்கும் சேவை தேவைப்படுவோர் இருக்கவே செய்கின்றனர் என்று கூறுகின்றார் இளைய மகன் ரமேஷ் எங்க அப்பா வந்து முந்தைய காலத்துல வந்து இஸ்திரி போயிட்டு இருந்தாரு ஸோ எங்க அண்ணங்களாம் அதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க அந்த இஸ்திரியில போயிட்டு இந்த வியாபாரம் செய்து இந்த கடை கொடுத்து காசு வாங்குறது அதே மாதிரி நான் இன்னும் அந்த தொழிலை வந்து மேம்படுத்தி ஏன்னா இஸ்திரி மக்கள்லாம் வர முடியாத ஆள்லாம் இருக்காங்க அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ல இந்த வராத ஆளாக இருக்காங்கனால நாங்கள் போய் அங்கே இஸ்திரியில் வந்து அங்கே வியாபாரம் செய்து அவங்களுக்கு பூர்த்தியான இது பண்ணி வந்துடும் மாதத்துக்கு வந்து 10 நாள் அட்லீஸ்ட் நாங்கள் போவோம் சம்பளத்துக்கு அட்வான்ஸுக்கு ஸோ அந்த அந்த பிஸ்னஸ் ஸ்டில் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மலேசியா எடுத்துக்கிட்டாக்கா ரெண்டு தொழில் வந்து நல்லா அருமையான ஆதரவு இருக்குது ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட் ரெண்டாவது வந்து ஜவுளி கடை மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஜவுளியில் வந்து நட்டம் வர வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இந்த ஜவுளியை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இருந்தால் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து வர்த்தகத்துறையில் கொடியட்டி பறக்கலாம் என்பதற்கு இலக்கணமாக கிருஷ்ணனும் அவரது சகோதரர்களும் விளங்குகின்றனர் இவர்களை முன்மாதிரியாக கொண்டு வர்த்தகத்துறையில் கால் பதிக்க அதிகமான இந்தியர்கள் முன் வருவது தனிநபர் குடும்பம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய சமுதாய பொருளாதார நிலையை வலுப்படுத்த துணை புரியும் என்று சொன்னால் மிகையாகாது நமது அன்றாட வாழ்க்கையின் விடயங்களை வெளிப்படுத்துவதால்